Hi, hello friends. Welcome to Tamil Traders Home Channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு 19/3/2020 ஈக்விட்டி மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான நியூஸ்க்காக ஏற்ற இறக்கம் கொடுத்தது. ஸோ அது வந்து எப்படி மார்க்கெட்டை அடுத்த நாள் கொண்டு போக போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 12:30க்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்னை பத்தி பார்க்க போறோங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல இன்னும் இப்ப நம்ம ஒரு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து நல்ல ப்ராஃபிட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டர்னை பத்தி தான் இந்த வெபினார்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான், இதுக்கு எந்த காஸ்டும் கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம அரேஞ்ச் பண்ற இந்த பேட்டர்னை வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். நிப்டி 8269.70 அப்படிங்கிற லெவல்ல 2% டவுன்ல 199 ஃபேவரா க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில ஓபன் ஆன மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இந்த மார்க்கெட் வந்து ஓபன் ஆனதுல இருந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்லயே டிராவல் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு டவுன் போயிட்டு 8063க்கு ஓபன் ஆகி 7832 வரைக்கும் லோ போயிட்டு, அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகி 8575 வரைக்கும் ஹை போயிட்டு 8263 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு வாலடைல் நல்ல ஏற்ற இறக்கம். ஏன்னா இன்னைக்கு எஃப்என்டோ எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ அதுக்கு உண்டான அந்த வாலடைல கொடுத்தது நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நிப்டி உயர்ந்து ஏறினதுல 10 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 40 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பா நிப்டி 50, NEXT 50, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுன் தான். பேங்கிங் செக்டர் இன்னைக்கு 2.5% டவுன், ஆட்டோ செக்டர் ஒரு 6% கிட்டத்தட்ட டவுன், ஃபினான்ஸ் சர்வீஸ் 2% டவுன், எஃப்எம்சிஜி 8.85% டவுன், ஐடி செக்டர் 3% டவுன், மீடியா 4.80% டவுன், மெட்டல் 5.29% டவுன், ஃபார்மா 0.92% டவுன், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாம் நியர் அண்ட் மோர் தென் 3% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டெக்ஸஸ்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல கமாடிட்டிஸ், சிபிஎஸ்சி, இன்ஃப்ரா, எனர்ஜி, எம்என்சி எல்லாமே டவுன். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து டாப் கெய்னரா இருந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐடிசி இன்னைக்கு ஒரு 6.5%க்கு மேல ஏறி இருந்தது. பாரதி ஏர்டெல், இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட், அதுக்கப்புறம் கோட்டாக் பேங்க், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பஜாஜ் ஆட்டோ, ஐஓசி இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட் டாப் கெய்னர் ஸ்டாக். டாப் லாசஸ்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஃப்ராடெல், ஜீல், ஸ்ரீ சிமெண்ட், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, மாருதி, எம்என்டர். இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3% வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி நான் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ரிலையன்ஸ் வந்து ஒரு 5% டவுனு, பஜாஜ் ஃபினான்ஸ் 10% டவுன், ஐசிசி பேங்க் 5%க்கு மேல டவுன், எஸ்பிஐ பேங்க் 5%க்கு மேல டவுன், ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் 9% மேல டவுன், ITC 6% இன்னைக்கு பாசிட்டிவ், இண்டஸ்இன் பேங்க் அகைன் ஒரு 5%, மாருதி ஒரு 9%. இதெல்லாம் வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவா இருந்தது. வால்யூம்ல ஐடியா, எஸ் பேங்க், அதுக்கப்புறமா SBA பேங்k, ITC, IDFC First Bank, அசோக் லீலாண்ட், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார்ஸ், GMR இன்ஃப்ரா, ONGC பங்குகள் எல்லாமே வந்து வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா இருந்த ஸ்டாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பங்குகள் வந்து மொத்தம் 4 பங்குகள். அதுல வந்து குஜராத் அப்பளவும், ருச்சி சோயாவும் ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்துருக்கு. அண்ட் 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ்ல மொத்தம் 898 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அகைன் ஒரு 52 வீக் லோவை டச் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒன்லி buyers மட்டும் இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருச்சிசோயாவோ, தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். மார்க்கெட்ல செல்லர்ஸ் மட்டும் இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல செல்லர்ஸ் மட்டும் இருக்காங்க. அசோக் லீலாண்ட்ல இன்னைக்கு செல்லர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதே மாதிரி ரெப்கோ ஹோம், அதுக்கப்புறம் டாடா எல்எக்சி, கோல் இண்டியா, இந்த மாதிரி முக்கியமான ஜீல், இதுலலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல செல்லர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த இது ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான நியூஸஸ் இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல், இவங்க இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பிவிஆர் பை கொடுத்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ புரோக்கிங் ஹவுஸ் பிவிஆர் ஸ்டாக்கை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ரெடியூஸ்ல இருந்து பை பண்ண சொல்லியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் டார்கெட் பிரைஸ் 1850 இருந்து 1800 ஆக்கிட்டாங்க. ஸோ கோகெட் இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்து இந்த அப்கிரேட் கொடுத்துருக்கிறது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நியூஸ். கோட்டாக் பேங்க், இன்னைக்கு கோட்டாக் பேங்க் ஸ்டாக் இசிஏ ட்ரேடிங், கோட்டாக் பேங்க் இசிஏ ட்ரேடிங்கோட ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் மகேந்திரா பேங்க் 8.50%, கோட்டாக் மகேந்திரா பிரைம் லிமிட் 11.50%, இசிஏ ட்ரேடிங் சர்வீஸை செல் பண்ணிருக்கிறது கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்புறம் கோட்டாக் ஜஸ்டைல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பிரைஸ் 15% இன்னைக்கு ஃபெல் ஆயிருந்தது. சோ இப்போ ரெடியூஸ்ல இருந்து பை கால் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க டார்கெட் பிரைஸ் 570 இருந்து 470 ஆக்கியிருக்கிறதும் ஜஸ்டைல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். இமாமி பைபேக்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ். நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ஸ்டாக்கை கவனிங்க. ஓகே, company board approved buyback of the company fully paid up equity shares aggregate amount non-exceeding 195 crore. பிரைஸும் 300 ரூபாவை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்பத்ரோ பவர் அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24th 2020 அன்னைக்கு பைபேக் டைரக்டர்ஸ் கம்பெனி ஷெட்யூல் டு பி ஹெல்ட் March 24, 2020. இந்த பைபேக் கல்பத்ரோ பவர்லையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நியூஸ். அப்புறம் அசோக் லீலாண்ட் 52 வீக் லோவை டச் பண்ணிருக்கு. அதுக்கு இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணி அசோக் லீலாண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப ப்ரீவியஸ் இயர் லோவை கொடுத்துருக்கு. 51 ரூபா 50 பைசாங்கிற லெவல டச் பண்ணிருக்கு. 20% இன்னைக்கு இன்ட்ராடேல டவுன் ஆயிருக்கு. ஸோ இது டவுன்ல அந்தந்த ப்ரமோட்டர்ஸ் அந்தந்த ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்றாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கை ஹிந்துஜா லீலாண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் 19% அடிஷ்னலா இவங்க அக்யூமுலேட் பண்ணிருக்கிறது அசோக் லீலாண்ட்ல கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்புறம் எஸ் பேங்க், எஸ் பேங்க் இன்னைக்கு டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நேற்று ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். 25 மில்லியன் ஸ்டேக்கை செல் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு டவுன் போகும். பட் குட் நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிரிசல் 20,000 crore சர்டிபிகேட் டெபாசிட் ப்ரோக்ராம் எஸ் பேங்கோடது கிரிசல் A2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது கிரிசல்ல கவனிக்க வேண்டிய நியூஸ். ஓகேங்களா, சாரி எஸ் பேங்க்கு. அதே மாதிரி ஆர்பிஐ 60,000 கோடி லைஃப் லைனா கொடுக்குறாங்கிற ஒரு நியூஸ் மீடியால பேசப்பட்டு இருக்கு. ஸோ 60,000 கோடி லைஃப் லைன் ஆர்பிஐ கிட்ட லைஃப் லைனா ரிசீவ் பண்றாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல நியூஸ் தான். அப்புறம் கரூர் வைஸ்யா பேங்க் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல என்டர் ஆக போறாங்கன்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டாக் 4% மேலே ஏறி இருக்கு. திலீப் பில்கான் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இந்தியால ஒரு நியூ ஹாம் ப்ராஜெக்டுக்கான சத்தீஸ்கருக்கு 860 கோடி ஒர்த்துள்ள இந்த ப்ராஜெக்டுக்கான லெட்டர் ரிசீவ் பண்ணிருக்கிறது திலீப் பில்கானுக்கு ஒரு நல்ல நியூஸ். டாக்டர் ரெட்டி அவங்க நெலோக்சின் ஹைட்ரோ கேலரைட் இன்ஜெக்ஷனை லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு அடுத்த கட்ட நல்ல நியூஸ். எஸ் பேங்க் ஷேர் பிரைஸ் more than 25% இன்னைக்கு காலையில இறங்குனதுக்கு காரணம் லார்ஜஸ்ட் ப்ரமோட்டர் மது கபூர் அவர்கிட்ட இருக்கிற 2.5 கோடி ஸ்டேக்கை 161 கோடி பரத்துள்ளத 65 ரூபாய்க்கு வித்திருக்கு. அது கொஞ்சம் அந்த ஸ்டாக் விலைய பிளங்க் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். சாரி இறங்க வச்சிருக்கு, டேங்க் பண்ணிருக்கு. அப்புறம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிப்டியோட இன்னைக்கு டேயோட ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 7,832. So அந்த 7,832 வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு 8 வந்து ஒரு சாதகமா பாக்குறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட், அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கேன் கோ மூவ் பாசிட்டிவ்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். அல்ஃபிஜியோ பேக் இவங்களுக்கு வந்து புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டரோட வேல்யூ நல்ல வேல்யூ, ஸோ நல்லா இருக்கும் இந்த ஸ்டாக். டெக்னிக்கல் லெவல் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து 7% மேலே இன்னைக்கு இருக்கு. ஸோ கோவா கார்பன் வந்து ப்ரொடெக்ஷனை வந்து பரதீப் யூனிட்ல ரெசியூம் பண்றாங்க, அது ஒரு நல்ல நியூஸ். ஐடிசி வந்து தொடர்ந்து டவுன் ஆயிட்டு இருந்த சூழ்நிலையில டாப் 10 மோஸ்ட் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிற அந்த ரேஞ்சு இன்னைக்கு 6% ஏறினதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அண்ட் நிஃப்டி ஆட்டோ 6 வருஷம் லோவோ கட் பண்ணதுக்கு காரணம் மாருதி டெம்பிள்ஸ் அசோக் லீலாண்ட் தான் மோர் தென் 10% சரிவடைந்தது. அண்ட் டிவிஎஸ் மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரீஅப்பாயிண்டட் வேணு ஸ்ரீனிவாசன் அவரை வந்து சேர்மன் எம்டியா ரீஅப்பாயிண்ட் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்கிறது நல்ல நியூஸ் இருக்கு. அண்ட் ஐஆர்சிடிசி ஏன் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பா இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்ல போச்சு அப்படின்னா ஐஆர்சிடிசிக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பு. கொரோனா வைரஸ் அல்ல டிராவல் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ரோமிங் எல்லாமே கட் ஆனது. இன்னைக்கு இந்த பங்கு வந்து லோயர் சர்க்கியூட் போக காரணமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 155 ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல நடந்து முடிந்த முக்கியமான அப்டேட்ஸ். அப்புறம் ஜெட் ஏர்வேஸ் இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் என்சிஎல்டி வெனஸ்டே வந்து அவங்க அலோவ் பண்ணிருக்காங்க 90 days எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ். அது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருந்து பங்கு விலையை உயர்த்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஹோப்போட ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுடைய டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கு வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. Thank you so much and have a great day.